يا نيجي 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 يا نيجي
சத்தம் சவுண்ட் சாமி யாரு இந்த ஆயிங்கிறது ஊயிங்கிறது ஆச்சுங்கிறது பூச்சிங்கிறது எல்லாம் வேற பக்கம் வச்சுக்கண்ண சரி சரியல உங்க ஆட்டம் எல்லாம் அறந்தாங்க இந்த பக்கம் வச்சுக்கண்ண சரி புதுக்கோட பக்கம் வந்துடக்கூடாது சரி போடுற போட்டுல பொட்டியை கழட்டி போடுவேன் நானு இங்க வாரு மத்த ஆட்டம் இங்க வாரு இங்க பக்கத்த ஓட்டுற மாதிரி இருப்பே மத்த நாரதரண்ட பேசுற மாதிரி சரி அவன் மிரட்டு கேள்வியை கேட்டு நிக்க வைக்கிற மாதிரி புதுசா கட்ட புடிச்சுக்கிட்டு வரும் அவனை மிரட்டு சரி இதெல்லாம் பழங்க நர நேத்து போர் போட்டு அண்ணே அண்ணே ரயூர் மண்ணே அண்ணே அனுப்பி எடுத்துறாங்க பாருங்க நாமக்கல்லிய அவங்க வந்து ஓட்டுங்க உங்க ஓட்ட அப்ப சபடலா பேச வந்திருக்கியோ எல்லாமே நான் பேசுறேன் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நான் மடிச்சே வந்திருக்கேன் நான் ரொம்ப அறிவாளன் நான் நினைச்சுக்கிட்டேன் எது இவனை ரொம்ப அறிவாளன் நான் நினைச்சுக்கிட்டேன் சரி ஆனா இப்படி முட்டாள்தனமா பேசுறேன் நினைச்சு கூட நான் அறிவாளி தான் ஏய் கொஞ்சம் இரு சாமி இரு சாமி ஒரு மனுஷன் இரு இரு ஒரு மனுஷன் நேருக்கு நேரா நிக்க வச்சலையா கேள்வி கேக்கணும் ஆமா அது என்ன நான் வரதுக்கு முன்னால ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டு வச்சு விட்டோம்னா நீங்க எங்க இருந்தீங்க நான் கேளைய கேளே நான் வெளியில தான் இருந்தேன் வெளில என்ன இருந்தியா ஆமா இப்ப இதுக்குள்ள என்ன இருந்திருப்பியா அப்ப நான் கேளையிட உங்களுக்கு காலை கேட்டுக்குமா இல்லையா அப்ப இந்த கேள்விக்கு பதில் தெரியாம அவர் பயந்து போயிருவாரு அதாவது சாமி என்னுடைய பழக்கம் எப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க என்னுடைய பழக்கம் எப்படின்னா சரி மலையும் மலையும் போது என்ன பறக்கும் தீ தான் பறக்கும் தீ பறக்கும் மலையும் மண்ணாங்கட்டையும் போது என்ன பறக்கும் புழுதி தான் பறக்கும் புழுதி தானே பறக்கும் எனக்கு என்னைக்குமே மலையும் மலையும் போது எனக்கு பழக்கம் உங்களுக்கு எப்படி பழக்கம் மலையோட மலையும் போது நான் தான் தீ பறக்கேன் சரி ஆனா நடு கடலை தென் தூசி பறந்துருக்கு உனக்கு தெரியுமா தூசி பறந்துச்சு இல்லைங்கிற இல்லையே என் கால் தூசி கூட ஆக மாட்டேன் நீ வந்து எனக்கு மேடைக்கு மேட பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒரு மாசம் நீங்க ஆசில இருந்தாலும் உங்களை சந்திக்க முடியல நானு சந்திக்க வந்திருக்கேன் உங்களை பார்த்து பயந்து ஓடுன முரளியை நான் தான் இப்ப உங்களை எதிர்த்து வந்து நிக்கிற முரளி நான் தான் நீங்க சுத்தி வருவேன் நீங்க போய் வருவேன் கூடு விட்டு கூடு வாய்வேன் என்ன தெரியும் தகுதி இருக்கறனாலதான் நான் தொகுதிக்கு வந்திருக்கேன் அது இருக்கட்டும் நான் இப்படி என்ன கேள்வி வச்சிருக்கேன் மறுபடியும் அந்த கேள்வியை கேளு பதில் தெரியலனா பதில் சொல்லாம தெரியலன்னு சொல்லிட்டா இந்த மாந்தாங்குடியில நான் அப்படியே எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு போயிறேன் இனிமே நான் இந்த வேஷமே நான் போடுறதுல அப்படின்னு கலட்டி வச்சுட்டு போயிறேன் பேச்சு மறக்கூடாது பேச்சே மறல போட்டியே வச்சு கொடுங்க நெசமா இருந்தாலும் என்ன மறந்தாலும் சரி இன்னைக்கு வந்து நான் பல இடத்துல பேச்சு என்ன ஆகாது நாமக்காளி பபுனு அவன் நல்லா பேச அதாவது பேசணும் அதோட முடிஞ்சு பபுனுங்கிறது வந்து பபுன் டான்ஸோட முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வள்ளி என்ட்ரன்ஸ் என் தங்கச்சி வள்ளி அதுக்கடுத்து என் தோழி பொண்ணு அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்ப நம்ம கதையில யாரு வீரத்தேவன் வள்ளிக்கு அண்ணே நான் கதில் வந்துடுறோம் இல்லையா இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் ரோட்ல அதாவது ஒரு வீட்டுல ஒரு அம்மா உட்காந்து பால் கறந்துகிட்டு இருக்கு ரோட்ல அங்கிருந்து ஒருத்தன் வந்து வழிபக்கம் வந்து கேட்கிறான் அந்த அம்மாட்ட 13 காலவுடன் பால் கறக்கும் பெண்ணே உங்க அப்பா எங்கன்னு கேக்குறான் அதுக்கு இந்த அம்மா சொல்லுது அப்படியே நிறுத்து ஆனா என்ன கொஞ்சம் ஏத்தி வைங்க கொஞ்சம் ஆனா ஏத்த வைங்க அந்த மைக்கில இருத்த வைங்க ஏ என்னத்துக்கு கேக்குறேன் இப்ப நான் சொல்றேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நான் சொல்லிடுவேனா இல்லையா நம்பிக்கைன்னு சொன்னா தான் நம்பணும் மனுஷன் அவசரப்பட சொல்லிவிடாது ஏன்
மாந்தாங்குடி மாந்தம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கியா மாந்தம்னா அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க மாந்தம் முடிச்சு சொல்றாங்க அது மாந்தம்னா என்ன கனை கனைக்கு மறுபெயர் மாந்தம் என்று சொல்றாங்க அப்ப இது ஒரு நோய் அந்த மாந்தம் ஒரு நோய் இந்த நோய் யாருக்கு தெரியுமா பிடிச்சிருக்கு இந்த ஒரு இந்த ஊர்ல ஒரு வயதான கிழவருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க கிழவர் உருவத்துல ஒருத்தர் இருக்கிறார் ஆனா என்னடா அது சின்ன பிள்ளை இதனடா மாந்தம் வரும் இது பெரிய மனுஷனுக்கு வயதான கிழவனுக்கு பிடிச்சிருக்கு என்னப்பா அது என்னப்பா அது அப்படின்னு பார்க்க போனோம்னா இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு மருந்து எங்கேயா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அப்படியே சேர்த்து தெரியுது துடிச்சு பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க அப்பதான் என்ன செய்யறாருன்னா நம்ம மணமேல்குடி இருக்கு பாத்தீங்களா நம்ம மணமேல்குடி பக்கத்துல என்ன கோயில் இருக்கு சிகதீஸ்வரா கோயில் இருக்கு அப்ப இந்த சிகதீஸ்வரா கோயில்ல வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அங்க வந்திருக்கக்கூடியவர் யாரு கிழவர் உருவத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு சிவபெருமான் அதுக்கு மருந்தாக கொடுக்க வேண்டும் அவருக்கு மறுபெயர் என்ன மருந்தீஸ்வரர் என்று பெயர் சிவபெருமானுக்கு விஷத்தையே மருந்தாக கொடுத்தவன் சிவபெருமான் ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த நோய்க்கு மருந்தாகப்பட்டது இதை கொண்டு கொடுத்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை உருவமாக இருந்து அவருக்கு கொடுத்து விடுறாங்க என்னடா அது இவ்வளவு பெரிய வைத்தியர்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த சின்ன பையன் கொடுத்து விடுறான் இதை நம்பி கொடுக்கலாமா அட நம்பி கொடுங்கய்யா சேர்ந்து போயிடறேன் அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்து விடுறாங்க அப்படி நம்பி கொடுத்த உடனே இதை வாங்கி கொண்டாந்து இந்த பெரிய கிழவனாக இருக்கக்கூடியவருக்கு கொடுக்குறாங்க அப்ப கொடுத்த உடனே இவர் குடிச்சுக்கிட்டே இருக்கையில பாருங்க அந்த கிழவன் உருவமாகப்பட்டது வாலிப உருவமாக மாறுது அப்ப வாலிப உருவமாக மாறி ஆனா சிறு பிள்ளையாக வருகின்றது சின்ன 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 குழந்தை பிள்ளையாக உருமாறி விட்டது யார் அங்க வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க நான் யாரு நான் தான் மருந்தீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை காக்கக்கூடியவன் நான் சிகதீஸ்வரன் அப்படின்னு சொல்லி அப்படி சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் அதுக்குதான் சின்ன பிள்ளை உருவத்துல வந்து மருந்தை கொடுத்ததுனால அங்கே மாந்தாங்குடி அப்படின்னு பேர் விளங்கட்டும் என்று அன்றைக்கு சிவபெருமானே இன்றைக்கு உருவ கொடுத்ததுனாலே இன்றைக்கு நம்ம பகுதி மாந்தாங்குடின்னு ஒரு புராண வாழ வழக்கம் ஆனா செவி வழக்கம் வேற இருக்கின்றது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் சத்தம் வெளியில உள்ள நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து புராண கதை எவ்வளவு நீங்க சொல்லி புட்டீங்க சரி இந்த கோயில் நடந்துகிட்டு இருக்கு இது விநாயகர் கோயில் அங்க என்ன நடக்குது திருவிழா நடந்துகிட்டு இருக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு திருவிழால பந்தல்னு ஒரு காலம் இல்லையா ஆமா பந்தல் போட்டுருக்காங்க அந்த பந்தல்ல ரெண்டு வாழைமரம் கட்டிருக்காங்க இல்லையா ஆமா கட்டிருக்காங்க ஏன் அந்த பந்தல்ல ரெண்டு வாழைமரம் கட்டிருக்காங்க ஏன் ரெண்டு வேப்பமரத்தை புடிஞ்சு கட்ட வேண்டியதானே ஏன் ஒரு தென்னமரத்தை கருட புடிஞ்சு கட்ட வேண்டியதானா ஏன் ஒரு அரச மரம் புனிதமான மரம் அதை புடிஞ்சு கட்ட வேண்டியதானே பூவோடும் பிஞ்சோடும் கட்டுவது காயோடும் கட்டுவதற்காக அதுக்கு வந்து வாழைக்காய் அப்படின்னு வாழ்வதற்கு திருமணம் இடையில ஒரு பெண்ணாகப்பட்டவளை திருமணம் முடிப்பதற்காக கொண்டாந்து மணவர்கள் வைப்பாங்க வைக்கும் பொழுது காயோடும் பூவோடும் கொண்டாந்து வச்சு கட்டுவாங்க அதற்கு வாழ்வதற்கு வந்தேன் அக்கா வாழைக்கா அப்படிங்கிறதுனால அந்த பூவோடும் காயோடும் வாழை மரத்தை கட்டுவாங்க வாழையடி வாழையாக சரி அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு பார்த்தோம்னாக்க பூவும் இல்லாமல் காயும் இல்லாமல் இலையும் இல்லாமல் பாதையோடு வெட்டி அன்றைக்கு வாழல வாழல அப்படின்னு இறந்து போகின்ற ஒரு பாட கம்பளை வந்து வாழல வாழலன்னு சொல்லி சின்ன கண்டுகளை வைத்து கட்டி விடுவார்கள் இதுதான் அவச குணத்துக்கும் நல்ல குணத்திற்கும் நல்ல இடத்திற்கும் வைக்கக்கூடியது வாழை மரத்தை கிறுக்கு போய் வந்து என்ன நான் கேட்ட கேளுக்கு பயிலாதா இல்ல இவ்வளவு நேரம் பேசினேன் விவரம் பேசினேன் சரி இதை காமெடிக்க போயிட்டு போறேன் சரி இந்த கேள்வி பதில் கரெக்டா நீங்க சொன்னது இதையா உண்மை இல்லன்ட்டேன் இல்லன்ட்டேன் என் பிராணத்தை வாங்குறது இதாண்டா உண்மை இல்லன்ட்டேன் ஒரே வார்த்தை இல்லன்ட்டேன் உண்மை என்ன உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா அது தெரிஞ்சுதானே சொல்லியிருக்கேன் நீ நான் கேட்ட கேள்வி நீ சொன்ன பதில் தவறு சரி உண்மையான பதில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உண்மையான பதில் நீ சொல்லுவே என்னதான் சொல்ல போறேன்னு பாப்போம் தம்பி எனக்கு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் சொல்றேன் பதில சரி தம்பி எனக்கு தெரியலப்பா நீ சொல்லு டிரைவர் மனார்தான் எவ்வளவு பெரிய ஆளு சரி எவ்வளவு பெரிய ஆளு அவருக்கு அவருக்கு பாட்டு திறமைக்கும் பேசு திறமைக்கும் எப்படி எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு சாதாரண ஒரு பப்புன்னுக்காரன் கேக்குறையா வாழ மரம் ஏன் காட்டுறான்னு கேக்குறேன் அது தெரியல அதுக்கு நீ தான் பதில் சொல்லுவே சும்மா இருங்க சாமி அது கட்டாட்டி கீழே விழுந்துடும் கோபத்தை கலப்புறான் பாருங்க அண்ணே நான் என்ன கேட்டேன் ஏன் கட்டாதானே கேட்டேன் எதுக்கு கட்டுறான் கேட்டேன் நூறு நாளைக்கு அனுப்பு உள்ள காசு உங்க வீட்டுல
இந்த அப்படிப்பட்ட கூலகத்துல நாங்க இருக்கோம் நாங்க இருக்கிறது மேலோகவாசியா 52 ஒரு எத்தனை புள்ளைய 60 பிள்ளைகள் 52 ஒரு 60 மொத்தம் 112 ஓட்டுக்கு 500 ரூபாய் தான கூலகாசி உங்க வீட்ல தான் இருக்கு ஒதுக்க போறது ஒரு பைக் எடுத்து நிறுத்து போய் வந்தாங்க என்ன பேசி பேசுறீங்க ஆமா நீங்க ஜெய் ஏம்பேர் இருக்கறதே சோ இந்த இடத்துல என்ன செய்றாங்க தினை வச்சு கவல் செய்றோம் தங்கை மல்லி என்ன சும்மா இருக்கேன் சோத்துக்கு அதைத்தான் செய்யுது அதுதான் முதல்ல இருந்து வாய் வாயின்னு பேசினாங்க எல்லாம் பண்ண முடியல என் மாப்பிள்ளைக்கு வாயில அதே தான் பேசிக்கிறா சரி சொல்லுங்க போஞ்சாமி போஞ்சாமி ஆத்தாடி ஆத்தா சரி இந்த இடத்துல ஆளவ சோ போட்டு இந்த இடத்துக்கு பேர் என்ன வேலி மலைச்சாரல் இல்ல நஞ்சையா புஞ்சையா நஞ்சை நஞ்சைனா புஞ்சைனா நஞ்சை நஞ்சை புஞ்சைனா புஞ்சை ஒரே ஒரு கேள்வி சொன்ன மசுரு மசுருன்னு சொன்ன மசுரையும் புடுங்க கூடாது உயிரையும் கொல்லக்கூடாது மசுரையும் புடுங்க கூடாது உயிரையும் கொல்லக்கூடாது ஆனா கறி சமைத்து வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் உசுரையும் கொல்லக்கூடாது மசுரையும் புடுங்க கூடாது இது எனக்கு தேவை மசுரு ஒழுங்கா சொல்றேன் உசுரையும் உசுரையும் கொல்லக்கூடாது மசுரையும் புடுங்க கூடாது ஆனா கறி சமைச்சு சாப்பாடு போடணும் என்ன கலப்பாரு சொல்ற இப்ப கால நாடா முடிஞ்சிருது உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வரேன் நீங்க என்ன தெரியுமா அக்கா கூப்பிட்டு அடியே நம்ம பப்புன் தம்பி வந்திருக்காப்புல வந்தவனுக்கு நம்ம கரிசம் வச்சு போடணும் அப்படின்னு சொல்றாப்புல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணு கோழி அடிக்கணும் அந்த கோழியை உசுர கொள்ளணும் அதுல மசுரை புடுங்கணும் ஒரு ஆடை கொள்ளணும் அதை தோலை உரிக்கணும் ஒரு மீனா இருந்தா அதை கொல்லணும் அதுல செதில் புள்ள எடுக்கணும் ஒரு முட்டையா இருந்தாலும் அது உள்ள உசுர் இருக்கு அதை கொல்லணும் உசுரையும் கொல்லப்படாதான் மசுரையும் புடுங்கப்படாதான் இல்ல என்ன கொடுமையா கேள்வியா மாப்பிள்ள போயில ஒரு 1000 ரூபாய் காசு சேரத்துக்கு நம்பி பொண்ணை கட்டுறதுக்கு சேரத்துக்கு தங்கச்சி உசுரையும் கொல்லாம மசுரையும் புடுங்காம நாளைக்கு சொல்றேன் சாமி உசுரையும் கொல்லாம மசுரையும் புடுங்காம ஒண்ணு இல்ல அவன் வீட்டுக்கு வர விருந்தடை வர நேரம் பார்த்து அந்த வீட்டுல ஒரு மாடு ஒண்ணு கண்ணுக்குட்டி போட்டுருக்கான் அந்த கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் பின்னாடி வரும் பாத்தீங்களா இளங்கொடி சில உள்ள நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க அந்த இளங்கொடி எடுத்து அவன் சமைச்சு வச்சிருப்பான் அந்த இளங்கொடிக்குத்தான் உசுரையும் கொல்ல தேவையில்ல மசுரும் இருக்காது அந்த கறியை சமைக்க முடியும் ஆனா மன ஒப்பி நம்ம சாப்பிட மாட்டான் அதான் எங்கேயாவது இளங்கொடிய சமைச்சு நம்ம சாப்பிட சமைக்கலாமே அதை எங்க தெரியுமா கொண்டை கட்டும் பால் உள்ள மரத்துல தானே கொண்டை கட்டும் இளங்கொடிய மாப்பிள்ளையும் புரியா இருக்கேன் சுந்தரி
Somebody
அப்படி